ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு குட்டி விளாக்காக தான் இருக்க போது. மார்னிங் வந்து அம்மா வந்து ராம்நாட் போகிறோம் வரியா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, வீட்டிலே இருந்து போரிங்காக தான் இருக்குது, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். சம்மர் டைம்ஸில் எப்போல்லாம் நமக்கு வந்து ராம்நாட் போகிற சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுற ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து கம்மங்கூழ் கேப்பக்கூழ் வாங்கி சாப்பிட்ற ஒன்று. ஸோ எப்போ ராம்நாட் போனாலும் நாங்கள் இங்கே வந்து வாங்கி சாப்பிட்ருவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காகவே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடாம தான் நாங்கள் வந்து கிளம்புவோம். ஏன்னா போகிற வழியில் இதை சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு வயிறு வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக ஆயிரும். அவங்க கொடுக்குற அந்த ஊறுகாயை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஸோ நான் வந்து கூச்சம்னா பார்க்காம ஃபுல் கட்டு கட்டிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஊஞ்சல் கடைனா போட்டு வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறதுக்காக நடந்து போயிட்டுருந்தேன். அங்கே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இப்போலாம் ரொம்ப ட்ரெண்டிங்காகவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லனா வெறும் ஊஞ்சல் மட்டும்தான் இருக்கும், இப்போலாம் பாருங்கள் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு குட்டி சேர் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஊஞ்சல் பார்த்தேன். ஸோ நம்ம ராம்நாட்டில் இந்த மாதிரி ஊஞ்சல்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறதை பார்த்தேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய சிஸ்டரும் நாங்கள் வந்து ஊஞ்சல் ஆட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் தான் நம்ம வந்தோம். ஸோ அதுக்காக தான் மெயினாக ராம்நாட் கிளம்பியிருந்தோம். இப்போ நம்ம அங்கே வந்துட்டு என்னோடய வேலை வந்து சும்மா வெயிட் பண்ணுறது மட்டும்தான். நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு லைட்டாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருந்தேன். என்ன தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த மாதிரி வெளியில் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கிறதே ஒரு தனி ஃபீலாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து அவ்வளோலாம் வேலை இல்லை ராம்நாட்டில், சின்ன சின்ன வேலை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு குட்டி விளாகாக வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எனக்கு வந்து நினைவு தெரிஞ்சதுலேருந்து முன்னாடியிலேருந்து அம்மா இங்கே தான் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகா ரோட்டில் இருக்குது, மெகா ஷாப்பிங் ரோட்டில். ஸோ நானும் முன்னாடி வந்து ஷூலாம் இங்கே தான் வாங்குவேன். பட் எனக்கு வந்து ஆன்லைனில் ரீசெண்டாக வாங்கினதுலேருந்து எனக்கு வந்து அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப நாள் வந்து அது கிடக்கிற மாதிரி இருக்குது ஆன்லைனில் வாங்குறதுலாம். ஸோ அதனால் இப்போ வந்து நான் இங்கே ஷாப்பிங் பண்ணலாம், அம்மா தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ப்ரைடுக்கு கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க. A few moments later. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன வேலையாக வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஸோ இங்கே ஏன்டா வந்தேன் அப்படிங்கிற அளவில் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நானும் வந்து கொஞ்சம் டயர்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். அவ்வளோ வெயிலாக இருந்தது. ஸோ என் மைண்டில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டே பங்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலாக இருந்தது. ஒரு வழியாக வந்து வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா வந்து பக்கத்துலேயே வந்து கரும்பு ஜூஸ் கடை இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கரும்பு ஜூஸ் வந்து சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு போகிற வழியிலே நம்ம வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் எப்படி வந்து கூழ் வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவோனோ அதே மாதிரி ராம்நாடு வந்தால் கண்டிப்பாக இந்த ஹோட்டல் சாப்பாடு நான் வந்து வாங்கி சாப்பிட்ருவேன். எனக்கு என்னோடய சிஸ்டருக்கும் சரி வெஜ்ஜெலாம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஹோட்டலில் கொடுக்குற சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எப்போல்லாம் ராம்நாடு வரமோ கண்டிப்பாக வந்து இங்கே மிஸ் பண்ணாமல் வாங்கி வீட்டில் போய் சாப்பிட்ருவோம். ஸோ இந்த மாதிரி தான் எப்போதும் நடக்கும். இப்போது நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ராம்நாட் போகும்போதே இந்த கடையை வந்து பார்த்தோம், புதுசாக இருக்குது, நம்ம வந்து வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். பட் வரும்போது கரெக்டாக கிராஸ் ஆகும்போது எங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ ஓகே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவே எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. எல்லா செடிகளும் இருந்தது. இன்னும் ஒன் வீக்கில் இன்னும் நிறைய செடிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த புல் தர வாங்கணும் அப்படின்னு ஆசை, பட் நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் இது வந்து வளர்த்தோம். பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வேரையும் வந்து எறும்பு வந்து சாப்பிட்றது. அதே மாதிரி புல் தர ஃபுல்லாக வந்து எறும்பு இருக்குது, நம்மளால கொஞ்சம் கூட அதில் நடக்கக்கூட முடியாது அப்படிங்கிற அளவில் எறும்பு வந்து வந்துடுது. அதனால இந்த டைம் வந்து வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செடி. இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ தேடினது மட்டும் இல்லை, ஒரு கடையில் மட்டும் நான் பார்த்தேன். பட் ரேட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக வந்து சொல்லியிருந்தாங்க, அதனால நான் வந்து வாங்கலை. இங்கே வந்து அவ்வளோ கம்மி ரேட்டுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது, இவ்ளோ கம்மி ரேட்டுக்கு சொல்லிருக்காங்க அப்படினா ஆல்ரெடி இந்த செடி வந்து வளர்த்தேன் பட் அதே ரீசன் தான் வேற ஃபுல்லா வந்து எறும்பு சாப்பிட்றோம். ஓகே இந்த தடவை வந்து நம்ம பாட்ல வச்சு வளக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து வாங்கி இருந்தேன். உங்களுக்கு வந்து செடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும் வளர்க்குறது அப்படினா கண்டிப்பா இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா வச்சிருந்தாங்க. சோ செடிகள் மட்டும் இல்ல பாட் வந்து டிஃபரண்டா வச்சிருந்தாங்க. நான் வந்து ஒரு டிஃபரண்டான பாட் வந்து வாங்கி இருந்தேன். அது என்ன அப்படிங்கறதை வீட்ல போய் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு போகிற வழியிலேயே இங்கே வந்து கேஸ் வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆட்டோக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். சடனாக வந்து கிளைமேட் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா சில்லுன்னு காற்று அவ்வளோ சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நேரம் இங்கே வந்து அப்படியே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா கேஸ் ஏற்றணும் அப்படின்னாவே வெளியில் வந்து இறங்க சொல்லிடுவாங்கல்ல, அதனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இந்த கிளைமேட்டுக்கும் இந்த க்ரீனிஸ்க்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே நாங்கள் வந்து சில்னஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம் வீட்டுக்கு. எனக்கு வந்து எப்படா வீட்டுக்கு போவோம் நம்ம வந்து அந்த செடியை வந்து பாட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அந்த செடி வந்து அவ்வளோ ஆசையாக வளர்த்து அதுக்கு நேம்லாம் வச்சு நான் வந்து குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. நான் வந்து மண்ணில் தான் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். நல்லா தான் க்ரோத் கிடச்சிது. பட் வந்து சடனாக வந்து எறும்பு வந்து ஃபுல்லாக வேற வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. அதனால எனக்கு ரொம்ப நாளாக வந்து மறுபடியும் அந்த செடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டே இருந்தேன். பட் ஒரு கடையில் நான் கேட்டதுக்கு ரேட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த கடையில் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லியிருந்தாங்க. அந்த செடின்னு இல்லாமல் மற்ற எல்லா செடியும் வந்து நான் எல்லா கடையிலையும் கம்பேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்பவே கம்மியாக தான் ரேட் வந்து தெரிஞ்சது. உங்களுக்கு வந்து செடிலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி கம்மியாகவும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கடை வந்து எனக்கு ஃபேவரட் ஆயிரும். உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போது நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்ததும் எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க கொடுக்குற வாழை இலையில் வச்சு சாப்பிடும்போது அந்த தனி ஃபீலே கிடைக்கும். எனக்கு வந்து நார்மலாகவே நம்ம எப்போ ராம்நாட் போனாலும் எனக்கு இந்த மாதிரி வெஜ்ஜு சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். பிரியாணியை விட நான் இந்த மாதிரி வெஜ்ஜு தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இந்த செடிகள் எல்லாம் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த பாட் வந்து பிடிச்சிருந்தது. இது வந்து வாங்கியிருந்தோம். ஒயிட் கலர் வந்து வாங்கியிருந்தேன். நிறைய வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. இது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரியான லுக்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதில் வந்து நம்ம ஹோல் போட்டுக்கலாம். 2 ஹோல் போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நம்ம வந்து ஹேங் பண்ணுற மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நான் வந்து என்னோடய செடியை வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது நான் வந்து பாட்டில் வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. வீட்டு உள்ளே வந்து வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து வச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருக்குது, சேஞ்ச் வந்து கலர் சேஞ்ச் ஆகுதா ஏதாவது செடியில் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோத் ஆகுதா எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து வெளியில் வச்சுருவேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இது வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.